ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்காக பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்ட்லி 1 கப் இருக்கும். அதை வந்து முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஸ்மெல் வர்ற வரைக்கும் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஆயில் எதுவுமே விட வேணாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை வந்துட்டு குக்கரில் சேர்த்து நல்லா அலசி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பருப்பை வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ நல்லா மலர்ந்து வெந்துடும். அதுக்கு மேலே விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப மை மாதிரி ஆகி போயிடும், பாயாசம் நல்லா இருக்காது. பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கணுங்க. தேங்காய் பாலுக்கு வந்துட்டு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட வந்து நல்லா வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா அடித்து தேங்காய் பால் எடுத்துடலாம். ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் மண்டவெல்லை வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். அதை வந்து கரைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து பிளாக் கிரேப்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து இது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து நார்மல் ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ நான் இது எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஜவ்வரிசி வந்து லைட்டாக சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு வந்து நல்லாவே மலர்ந்து வெந்துருச்சு. 1 விசில் தான் விட்டேன். இப்போ வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு தூசி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காயை வந்து எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு ஏலக்காய் சேர்த்தனால நல்லா மணமாக இருக்குது. நெய்யில் ரோஸ்ட் பண்ண திராட்சை, முந்திரி, தேங்காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை வந்து வெந்துட்டுருக்க ஜவ்வரிசியில் வந்து சேர்த்துடலாம். ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது உண்மையாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாசிப்பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வந்து சுகருக்கு வந்துட்டு நார்மல் சர்க்கரை சேர்க்காமல் மண்டவெல்லாம் சேர்த்துக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம். முந்திரி, திராட்சை, தேங்காயெல்லாம் சேர்த்துடலாம். அப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து சேர்த்துடலாம். நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பாலுங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விட வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை விட்டு இறக்கி வச்சா போதும். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக கொதி வந்தால் போதும். அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.